पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்ல வாழ்த்துக்கள். லக்ஷ்மியின் 1000 திருநாமங்களிலே நாம் இப்பொழுது 219வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். வராக பெருமானாக எம்பெருமான் தோன்றி பூமி பிராட்டியை பிரளயக்கடலிலிருந்து எடுத்த வரலாறு உங்களுக்கு தெரிந்தது. நாம் சென்னை நகருக்கு அண்மையிலேயே அந்த வராகமூர்த்தியினுடைய அந்த மெஜஸ்டிக் தோற்றத்தை ரசிக்கக்கூடிய அளவு திருவிடவிந்தை என்கிற திவ்ய தேசம் இருக்கிறது. திருவடந்த அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பெயர் சுருக்கி சொல்கிறாங்க. அது பல இளைஞர்களுக்கு தெரிஞ்ச திருத்தலம். அதாவது திருவிடவந்தை சென்று வந்தால் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களும் இளைஞர்களும் போகிறது உண்டு. அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணினாரெல்லாம் சேர்ந்து காதலித்தவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. அதனால் திருவிடவந்தை என்பது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நடுவில் பிரசித்தமான ஒரு திருத்தலம் தான். அங்கே பகவானுக்கு நித்திய கல்யாணர் என்றே திருநாமம். அந்த வராக பெருமான் பூமியை தூக்கி கொண்டு வரக்கூடிய காட்சி இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லும்பொழுது என் கண் முன்னாடி நிற்கிறது. நீங்களும் ரசியுங்கள். அந்த பூமி தேவி ஒரு குழந்தையை எடுத்து வருவது போல் எம்பெருமான் தூக்கி கொண்டு வரான். ஒரு கால் அவனுக்கு கீழே ஆதிசேஷன் மீது, வாசுகியின் மீது வைத்திருக்க, பூமி பிராட்டியை தன்னுடைய இட பக்கத்திலே வைத்து கொண்டு வராக பெருமான் நெருக்கமாக பூமியை அணைத்து கொண்டு வருகின்ற காட்சி. பூமி பிராட்டி என்றால் திருமகளின் மற்றொரு வடிவந்தான. அந்த பூமி பிராட்டிக்கு பகவானுக்கு நடுவில் பிரளய கடலிலிருந்து மேலே தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே உரையாடல் நடந்தது. அப்பொழுது மகாலட்சுமி ஆகிய பூமி பிராட்டி வராக பெருமான்கிட்ட பல தன்னுடைய ஆர்வத்தை காட்டி ஒரு வழி கேட்டாள். அது என்ன, இந்த லோகத்திலே உள்ள ஜனங்கள் எல்லாம் ஜீவராசிகள், அவர்கள் நரகம் சொர்க்கம் பூலோகம் என்று இப்படி திரும்பி திரும்பி சுழலாமல், பிறவிச் சூழலிலே மாட்டிக்கொள்ளாமல் நிலையான இன்பம் பெற்று மோட்சம் பெறுவதற்கு சுலபமான வழியை சொல். நீ ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அவங்க புல நடக்கணும், புலநிலை அடக்கணும், நிறையா வாழணும், உணவு கட்டுப்பாடு வைக்கணும், இதையெல்லாம் சொன்னால் மக்களுக்கு கஷ்டம். இவர்கள் எளிதாக உன்னை பெறுவதற்கு வழியை சொல்லு, இப்படி கடுமையான பத்தியங்கள் இல்லாத ஒரு மருத்துவம் சொல்லு அப்படின்னு பகவான்கிட்ட வலியுறுத்தி கேட்டான். அப்பொழுது பகவான் அவளுக்கு இரண்டு எளிய வழிகளை காண்பித்தான். இந்த எளிய வழிகள் உரிய முறையில் இவை செய்து வந்தால் இவை இறைவனிடம் நம்மை அடைக்கலம் கொண்டு போகும், அந்த அடைக்கலம் மோட்சத்தை கொடுத்துடும் என்பது பகவானுடைய எண்ணம். அந்த இரண்டு எளிய வழிகளிலே ஒன்று பகவானுக்கு மலர் மாலைகள் சமர்ப்பிப்பது. பூமாலை, பூமாலை என்றால் வாழை நாரிலே தொடுத்த பூமாலை, நாரில் தொடுத்த பூக்களை குறித்து மாலைகளை எனக்கு அர்ப்பணித்தால், அப்படி பூமாலைகளை சமர்ப்பித்தால் நான் ரொம்ப உகந்து போய் அவனுக்கு நல்ல வழி காட்டி நிச்சயமாக வைகுண்டம் அழைத்து செல்கிற வரைக்கும் கொண்டு பண்ணுவேன் என்று பகவான் சொன்னான். இன்னொன்று எனக்கு பாமாலைகள் சமர்ப்பிப்பது, நல்ல பாடல்கள் பாடு, இறைவனுடைய புகழை இனிய சங்கீதத்திலே குழைத்து பாடினால் அந்த பாட்டிலே அவர்களுக்கு நல்ல வழியை காட்டி மெல்ல மெல்ல அவர்கள் சித்தம் ஒருமைப்பட்டு என்னிடம் அடைக்கலம் புகுந்து நல்ல கதிக்கு வந்து விடுவார்கள் என்பதற்காக இறைவன் பாமாலை பூமாலை என்று இந்த இரண்டு வழிகளை, சுலபமான வழிகளை லக்ஷ்மி தேவிக்கு சொன்னான். பூமியின் வடிவத்தில் உள்ள லக்ஷ்மி தேவிக்கு இந்த உரையாடலே ஒரு புராணமாகிடுது. ஒரு ஒரு வீட்டில் கணவன் மனைவி பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினால் கஷ்டமாயிடும். ஆனால் இங்கே உலகத்தின் தந்தையும் தாயும் பேசிய பேச்சு அது புராணமாகி வராக புராணம் என்றே வந்துவிட்டது. அப்படி அவன்கிட்ட பல கேள்விகளை தொலைச்சு தொலைச்சு கேட்டு இந்த இனிய வழிகளை உலகு கொண்டு வந்து கொடுத்தாள் பூமி வடிவத்தில் உள்ள பூமகள். அன்பர்களே, ஏன் இதை செஞ்சா லக்ஷ்மி அப்படின்னா, அவளுடைய பேர் அவா,
பேராசைன்னு சொல்லலாம். ஆசைன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் நெகட்டிவ் வேர்டாக இருக்குது உலகத்தில். பேராசைன்னா கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பேரவான்னு சொல்லுவோம், வேறு ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். அவளுடைய பேரவா பேராவல், அந்த பேரவா பேராவல் என்ன, எல்லோரும் வைகுந்தத்திலே வந்து இன்புற்றி இருக்கணும். யாருக்குமே நரை, பசி, பிணி, மூப்பு இது போன்ற துன்பங்களே இருக்கக்கூடாது. எல்லோரும் எம்பெருமானுடன் வானுலகத்தில் ஒரு பகலாய் ஒரு உணர்த்தியாயின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரே ஆனந்தத்தில் வாழணும் அப்படிங்கிற ஆவல் அவளுக்கு உண்டு. அவர்களை கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறதில்ல. இப்படிப்பட்ட பெரிய அபிலாஷத்தை, அபிலாஷம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு ஆவல் ஆசை என்று பெயர் பொருள். இப்படிப்பட்ட பேரவா, இப்போ ஏற்பட்ட மகாபிலாஷம் அவளுக்கு இருந்ததுனால அவளை மகாபிலாஷா என்று பெயரிட்டு முனிவர்கள் வணங்கினார்கள். அந்த மகாபிலாஷா என்கிற பெயரை வியாச பகவான் தன்னுடைய லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே இணைத்து வைத்தார். அன்பர்களே, இந்த லக்ஷ்மி தேவி கோமளவல்லியாக திருவிடவந்தையிலே இன்றும் காட்சியளிக்கிறார். திருவிடவந்தை தனிக்கோயில் நாச்சியார், கோமளவல்லிபுரம், கோமளவல்லி வனம் என்ற பகுதி தான் கோவளம் என்று சுருக்கமாயிடுது. கோவள கடற்கரைன்னு சொல்கிறோமே அது கோமளவல்லி தாயாருடைய இடத்தை குறிக்கக்கூடிய சுருக்கமான பெயர். கோவளம் என்று குறுகி இருக்கிறது கோமளவல்லி வனம். அந்த கோமளவல்லி தாயாராக திருவிடவந்தையிலே காட்சி கொடுக்கக்கூடிய இந்த மகாபிலாஷாவை தியானம் செய்து கொள்ளுங்கள். தியானம் செய்து கொண்டு ஜபியுங்கள். ஜபித்தால் நமக்கும் பெரிய ஆசை வரும். நமக்கெல்லாம் இப்போ சின்ன சின்ன ஆசை தான் ஜாஸ்தி இருக்குது. அந்த சின்ன சின்ன ஆசைகளால் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் சின்ன ஆசைகளை விட்டு பெரிய விஷயத்திலே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டும் என்ற ஆசை வரணும். அதுக்கே பெரிய மெச்சூரிட்டி வேணும். அந்த பெரிய ஆவலை நமக்கு தரக்கூடியவளாய், அந்த பெரிய ஆவல் நிறைவேற வேண்டும் என்பதற்கு பாடுபடுபவளாக இருக்கக்கூடிய கோமளவல்லி தாயாரை நினைத்து கொள்ளுங்கள். இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன இந்த கருத்து உங்கள் நெஞ்சிலே நன்கு பதிய வசதியாக ஒரு ஸ்லோகமாக, சூத்திரமாக, ஃபார்முலாவாக கொடுக்கிறேன். அதை கேட்டுக்கொள்ளுங்கள். சமேபி சம்சாரி ஜனா பவேயுகு முக்தா இதீமம் சததம் ததானா மகாபிலாஷம் மதுவைரி காந்தா மகாபிலாஷேதி விபாதி நாம்னா. மக்கள் அனைவரும் முக்தி பெற எளிய வழிகளே அமைக்க வேண்டும் என்று பேரவாவை உடையவள் லக்ஷ்மி தேவி. எனவே அன்னைக்கு மகாபிலாஷா என்று திருநாம். வாழ்க்கையிலே பெரிய அச்சீவ்மெண்ட்டுகளை பெற வேண்டும், அதற்கான தீப்பொறி ஆசை நம்மக்கிட்ட இருக்கணும். அடிக்கடி சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில், ஃபயர் இன் தி பெல்லி அப்படின்னு, வயத்தில் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது உருவகத்தொடர். அதாவது பெரிய செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும். ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி ஆர்வமே இல்லை. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட பெரிய அச்சீவ்மெண்ட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல கோலே நிர்ணயிக்கணும். அதுக்கே ஒரு பெரிய உறுதி வேணும். அங்கிருந்து தொடங்கி அந்த ஆசையை நிறைவேறும் வரைக்கும் உழைக்கக்கூடிய தன்மை வேண்டும். இது எல்லாம் லக்ஷ்மியின் கடாட்சம் இல்லாமல் வருவது கஷ்டம். ஆகையினால் கோமளவல்லி தாயாரை நெஞ்சிலே நிறுத்தி நாம் இதுவரை சொன்ன இந்த விவரங்களையும் வைத்துக்கொண்டு நாம் சிங்கார சென்னைக்கு அருகிலேயே கோவளத்திலே தவம் செய்தவளாய் திகழ்ந்த அந்த பிராட்டியை நித்திய கல்யாண பெருமாள், அதாவது வரலாறு என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு முனிவர் இருந்தார், அவர் திருமணம் செய்து கொண்டார், அவருக்கு 365 பெண்கள் பிறந்தார்கள். 365 பெண்களுக்கு மாப்பிள்ளை எங்கே தேடுறது, அதெல்லாம் முனிவர் ரொம்ப கவலைப்பட்டார். கவலைப்பட்டவாறே எம்பெருமானே வந்தான். வந்து தினமும் ஒரு பெண்ணாக ஒரு வருஷம் முழுக்க இருந்து கல்யாணம் செய்து கொண்டான். அதன்பிற அனைத்து பெண்களையும் இணைத்து அகிலவல்லி என்கிற தாயாராக்கினான். இது தாயாராக்குவது என்பதில் ஒரு நுட்பம் இருக்குது. எம்பெருமான் அவனுக்கே உரியவர்கள் நாம். ஆகையினால் வைஷ்ணவ வேதாந்தங்களில் பகவானை கணவனாகவும் நம்மை அவனுடைய பிராட்டியாகவும் சொல்வார். அதனால் கடவுளை காதலிக்கணும், நாமெல்லாம் கடவுளின் காதலிகளாக இருக்கணும். காதலிகள்னு சொன்னால் ஆண்களானாலும் பெண்களாலும்,
மீராபாய் ஒரு தடவை பகவத்கீதை உபன்யாசம் பிருந்தாவனத்தில் நடக்கிறத கேட்க போனாங்க. மீராபாய் போனால் அங்கே ஒரே ஆண்கள் கூட்டம், அங்கே உபன்யாசம் பண்ணுறவர் கீதை சொல்லிட்டு இருக்கார். நானும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாமா என்று மீராபாய் ஒரு சின்ன ஓலை சீட்டு எழுதி அனுப்பிச்சாங்க. அந்த கீதை பேருரை நிகழ்த்திய பெரியவர் இங்கே பெண்களுக்கு இடமில்லைன்னு சொல்லிவிட்டார். ஓ, அங்கே இருப்பது எல்லாரும் பெண்கள் தானே அப்படின்னு சிரித்தாளாம் மீராதேவி. ஏன்னா இறைவன் முன்னிலையில் எல்லாருமே பெண் மாதிரி, காரணம் அவன் ஒருவனே ஆணரகன். நாம் எல்லாருமே இந்த ஆத்மா என்பதை உணர்ந்தோம், அவனுடைய பத்தினிகள் என்பதை உணர்வது தான் உயர்ந்த வேதாந்த நெறி. அந்த நெறி வரைக்கும் நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் லக்ஷ்மி தேவி. ஆகையினால் தான் நித்திய கல்யாணதாக பகவானுக்கு அகிலவல்லி தாயாராக இருக்கா. அகிலவல்லி தாயார் என்றால் அந்த 365 பேரும் உருவான தாயார் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அமைந்தவள் தாயார் என்று. அப்படிப்பட்ட நிலையிலே அன்னை இருக்கிறாள். அவள் அருளை பெறுவதற்கு இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து ஜபியுங்கள். நான் உங்களுக்கு அகிலவல்லி தாயாரை பற்றியும் சொன்னேன், நித்திய கல்யாண பெருமாளை பற்றியும் சொன்னேன். பல்லவ மன்னன் ஒருவன் இந்த நித்திய கல்யாண பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தான் தினம் சாப்பிட்றதுன்னு வச்சுருந்தான். அவன் வந்து மகாபலிபுரத்தில், மாமல்லபுரம்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்தில் இருந்தவன். அங்கிருந்து தினம் வந்து தரிசனம் பண்ணி இந்த பெருமாளை நமஸ்கரிச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிடுவான். ஆனால் அது முடியறதில்ல, சமயத்தில் கஷ்டமாயிடுது. ஒரு நாளைக்கு அரசியல் அலுவலில் இருந்தவன் நாழி ஆயிடுத்து, இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணி திரும்பி போய் சாப்பிடணும், அது ரொம்ப நேரமாயிடுமேன்னு தவிச்ச பொழுது பகவான் இவ்வளோ தூரம் வர வேண்டாம், நானே வரேன் உன்னை தேடி என்று சொல்லி அவனுக்கு காட்சி தந்தாராம் மகாபலிபுரத்திலேயே. அந்த மகாபலிபுரத்துலேயும் இதே மாதிரி வராக பெருமான் இருக்கார். ஆனால் அங்கே இடப்பக்கம் பிராட்டியில் வலப்பக்கம் இருக்கா, அங்கே திருவலவந்தேன்னு சொல்லுவாங்க. பெருமானை இங்கே கொண்டு வைத்தது யார்? அந்த மன்னனுடைய மகாபிலாஷம். அந்த மன்னனுடைய மகாபிலாஷம் வரும்படியாக மன்னனுக்கு அருள் செய்தது யார்? பிராட்டி. ஆகையினால இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு பிராட்டியை தியானம் பண்ணுங்கள். கோவலூரி தாயாரை நினைத்து கொண்டு என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். வாழ்க்கையிலே பெரிய டார்ஜெட்டை வைத்து வெற்றி பெறலாம். மகாபிலாஷாயை நமஹா.